தமிழ் நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-in-1 கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். வார வாரம் நம்ம சேனல் நடக்கும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ புதுசாக யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேம் விளையாண்டா இப்போ இருக்குமோ அப்படி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் கேரண்டி கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலில் கேம் விளையாட ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் புதுசாக வந்திருக்கவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், 7-in-1 கேம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாரத்தில் ஒரு நாள் நான் கேள்வி கேட்பேன், அது வந்து ஒரு ஜாலியான கேள்வியாக இருக்கும், ஒரு கருத்துக்குரிய கேள்வியாக இருக்கும். அந்த கேள்விக்கு வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத ஆன்சர் அப்படிங்கிறத பண்ணுவோம். ஸோ வந்து உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் போட்டு வரலாம், என்னோட கருத்துக்களையும் நான் வீடியோ மூலமாக சொல்லுவேன். ஸோ அதான் அந்த கேம் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், நீங்கள் மொக்கையாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் நடந்த எல்லா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்குமே நல்லா தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ போன வாரம் நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4-5 உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான் நான் போன வாரம் கேட்ட கேள்வி. அதுக்கு வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் நல்லா ஆன்சர்லாம் பண்ணியிருந்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா சுந்தரம் அப்படிங்கிறவங்க வந்து 5-க்கு 4.5 கொடுப்பாங்களாம் அவங்களுக்கு. அஜித் அப்படிங்கிறவங்க வந்து 5-க்கு 4.5 கொடுப்பாங்களாம். அண்ட் வாய்ஸ் ஆஃப் அகேல் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து 5-க்கு 4 கொடுப்பாங்களாம். அண்ட் கிருத்தியா அப்படிங்கிறவங்க வந்து தன்னைத்தானே குறைச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 5-க்கு 5 கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அவங்களே. அண்ட் வந்து காவிய ஈஸ்வரன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து கெட்டவங்களும் இல்லையாமா நல்லவங்களும் இல்லையாமா, ஆனால் வந்து கொஞ்சம் ரெண்டு கலந்த கலவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பப்ஃபயர் அப்படிங்கிறவங்க நம்ம சேனலுக்கு 5-க்கு 4.5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர்ஸ்லாம் அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு எல்லா ஆன்சர்ஸுமே. ஸோ உங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களோட சிந்தனையும் வேறு வேறமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த கமெண்ட்லேயே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ எனக்கு நான் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-க்கு 3 கொடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுற மாதிரி ஒரு மனுஷன், நானும் தான் மனுஷன். அண்ட் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நானும் மாறுற ஒரு மனுஷன், அதனால் நான் வந்து 5-க்கு 3 கொடுத்துவேன். அண்ட் வந்து நம்ம சேனலுக்கு எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-க்கு 2 தான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னும் அவ்வளோ இம்ப்ரெசிவான வீடியோ போடுறதில்ல, அப்படியே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கண்டென்ட்லாம் எடுத்து போட்டாலும் அது ரீச் அப்படிங்கிறதாகிறதுல வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது வர்றதில்ல. ஸோ அது ஏன் தப்பு தான், அதனால தான் நான் என் சேனலுக்கு வந்து நம்ம சேனலுக்கு வந்து 5-க்கு 2 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், வேறு எந்த காரணமும் கிடையாது. ஸோ போன வாரம் கேட்ட கேள்விக்கு வந்து நல்லா ஆன்சர் பண்ணலாம், நல்லா உங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த வாரத்துக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி தீவில் வந்து உங்களை போய் விட்டுறாங்க, அதாவது ஒரு வரம் அப்படிங்கிறது தராங்க. அது வந்து நீங்கள் 10 நாள் வந்து அந்த தீவில் இருந்துக்கலாம், அந்த தீவில் வந்து தனியாக 10 வாரம் இருந்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான ஃபுட்ஸ்லாம் அங்கே இருக்கும், எல்லாமே அங்கே இருக்கும். அண்ட் நீங்கள் தனியாக தான் இருக்கணும், ஆனால் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச விதமான எல்லாமே கிடைக்கும், ஆனால் தனியாக தான் இருக்கணும். மனுஷங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் ஒரே ஒருத்தர் தனியாக தான் இருக்கும். அண்ட் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான உலகம், எல்லாருமே இருப்பாங்க, எல்லாருமே நீங்கள் ஆசைப்பட்டது கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம உலகத்தில். அதனால் ஓகே, எப்போ போல நார்மலான ஒரு லைஃப் ஆகலாம். ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ஒரு தனி ஒரு உலகத்தில், தனி ஒரு தீவில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கலாம், பிடிச்சதை விளையாண்டுக்கலாம், பிடிச்சதை பண்ணிக்கலாம், ஆனால் தனி மனிதனாக தான் இருக்கணும். சாரி, தனியாக தான் இருக்கணும், ஒரே ஒருத்தர் நீங்கள் அந்த சைடு தான் இருக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க, அதாவது உங்களுக்கு வரம் அப்படிங்கிறத தர்றாங்க, இந்த ரெண்டு சைடுமே இருக்குது, இந்த ரெண்டு சைடில் நம்ம நார்மலான உலகத்துலேயே வாழ்ந்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஓகே. அண்ட் வந்து இல்லை, நான் வந்து அந்த மாதிரி தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், தனியாக வாழணும், நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போட்டு விடலாம், உங்களோட விருப்பம் அது. அண்ட் இதுக்கான ஆன்சரை வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அப்படிங்கிறத போட்டுவிட்ருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் தனிமையாக இருக்கிறது பெஸ்ட்டாக இதை வந்து கூட்டமாக இருக்கிறது பெஸ்ட்டாக அப்படிங்கிறத அந்த கேள்வியான ஒரு மேலோட்டத்தில் பார்த்தா அதான் அப்படிங்கிறது அந்த கேள்விக்கான கொஸ்டின் அப்படிங்கிறத தான். ஸோ ஓகே, இன்னும் பள்ளி கல்லூரிகள் எப்போ திறப்பாங்க அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும். ஆனால் அந்த கொஸ்டின் மார்க்கு தீர்வு அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கவே இல்லை. 12ஆம் தேதி இல்லை 11ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுவாங்களாமா, அது முதலமைச்சர் டேரெக்டாக ரிலீஸ் பண்ணுவாங்களாமா அந்த விஷயம் அப்படிங்கிறது. ஸோ அது வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருக்கணும், வேறு வழியெல்லாம். நிறைய சைடில் பார்த்தீங்கன்னா சானிடைசர்ஸ் அண்ட் வந்து அந்த மாஸ்க் அதெல்லாம் வந்து காலேஜஸே தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கான வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு 14ஆம் தேதி காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, பெற்றோர்கள்ட்ட வந்து இந்த கேட்டிருக்காங்க நம்ம ஒரு லெட்டர் பேட் கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லி உங்கள் குழந்தைகள் ஸ்கூலுக்கு வரலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்களாமா. ஸோ அது வந்து எவ்வளோ பெற்றோர்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு சைடுமே வந்து இருக்குது இல்லை அப்படிங்கிறது வந்து 50-50 தான் இருக்குது, 50-50 தான் பிரித்து வச்சுருக்காங்க, இன்னும் வந்து கன்ஃபார்மாக எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அதனால் வந்து 11-12ஆம் தேதி வரைக்கும் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி, நானும் வேறு வழியே கிடையாது நம்மளுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க அனைத்து உலக தமிழ் நேயர்களுக்கும் நன்றி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. அண்ட் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடலாம். அண்ட் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்,
அண்டு உங்கள் லவ்வை வந்து கொடுத்துட்டே இருங்க. நம்ம வீடியோஸ் மூலிமா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்டு வந்து உங்களுக்கு பிடித்தமான கண்டென்ட் வந்து நிறைய போகிறேன். தீபாவளி ஸ்பெஷலாக வந்து ராவணனை பற்றி நான் ஒரு பெரிய வந்து ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டென்ட் அப்படிங்கிறது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கு முன்னாடி நாள் இல்லை தீபாவளி அன்னைக்கு வரும். ஸோ அது வரைக்கும் அதை வெயிட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கேன். 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறேன், உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நீங்களும் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க அனைத்து உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ.